தலைப்புச் செய்திகள். உலகின் மிக தொன்மையான மொழி தமிழ்மொழி என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதியாரின் பெயரில் தமிழ் இருக்கை உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பாரதி பெயரில் தமிழ் இருக்கை அமைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்புக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்பு. தமிழுக்கும் பாரதியாருக்கும் பெருமை சேர்த்துவிட்டதாக புகழாரம். பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எந்தவொரு நாட்டையும் தளமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. இந்தியா ஆஸ்திரேலியா கூட்டாக அறிவிப்பு. கொரோனா பெருந்தொற்றை இந்தியா சிறப்பாக கையாண்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. சென்னை அம்பத்தூரில் 2500 கோடி ரூபாயில் அமையவுள்ள தகவல் தரவு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டம் வென்றார் எம்மா ராடுகானு.